रामानुजया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत वेदिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां ज्योतिमच्युत पदां भुजयुग्म रुक्मां व्यामोहतस्थितराणि त्रिनाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवत स्तनया विभूति सर्व यदेव नियमेन मदन्वया आद्यस्य न कुलपतेर्मुकुलाभिरामं धीमत्तदङ्गिरीवलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च मादाह्वय भट्टनाद श्रीभक्तिदार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीसर्गोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं त्रिवेदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं मरुणियवन् पुरुणरेन्द्रं अरुमरेगळ् अंदादि सेइदान् अडियणये एप्पोळुदुम् सिंध्याय नेंजे तेळिंदु मनत्तालुम् वायालुम् वन्कुरुहूर् पेणुम् इनत्तान्रे एल्लादिरेंजेन् धनत्ताल् मेरुम् कोयिविलेन् एन्दे सडहोपन् पादंगळ् यामुडैयपट्रु ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சிந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம்பனா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓரும் குருகேருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகுலத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேதகிராஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூரியகாரக்ரமாத் யாக்குருவன் நிகமாந்தலக்வனமு நிர்தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரீ वेदान्तारार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षडारिरामानमहं प्रपद्ये சரணாகதி பண்ணி முடிச்ச பரம் எம்பெருமான் வந்து தன்னுடைய திருவடி கீழே கூட்டுக்கொள்ளும் காலம் வரை நடுவே இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வித்தியாசமான காலம். சரணாகதிக்கு முன்னாடி இருக்கிற காலம் அப்படிங்கிறது வேற. சீவை குண்டத்துக்கு போனப்புறம் எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காலம் வேற. இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அது அதுவும் இல்லை இதுவும் இல்லை, சம்சாரமும் இல்லை மோட்சமும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. போக மோக்ஷாந்தராலே காலம் கஞ்சித்து ஜெகதி விதினா கேனச்சித் ஸ்தாபியமானாக அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ரகசிய திரசாரத்திலேயே. போகத்துக்கும் மோட்சத்துக்கும் நடுவுல ஒரு காலம், அது இது பாக்கியவசத்தினால் இது கிடைச்சிருக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கூட. இல்லைன்னா சம்சாரத்திலே இருந்துட்டு இருந்தா வச்சுக்கோங்க, பகவத் அனுபவ ஆனந்தம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. வெறும் சாம்சாரிக போகம் அப்படின்னு மாத்திரம் இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், இது அப்படியே இல்லையே. சம்சாரத்துலாம் இருக்கும், ஆஹா பகவத் அனுபவம் குறையாமல் இருக்கு. ஏன்னா நிரந்தரம் நிர்விசிதஸ்துதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம்னு சுவாமி தேசியன் சொல்ற மாதிரி, காத்தாலே ஆனால் அனுஷ்டானங்கள், சாயங்காலமான கோயிலுக்கு போய் பெருமாள் சேவித்தல், இடைப்பட்ட காலத்துல பாராயணம் முதலானங்கள், அப்புறம் இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள், அப்புறம் காலக்ஷேபங்கள், இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பகவத் அனுபவம் அப்படிங்கிறது வாழ்க்கையில பெரும் பகுதியை நமக்கு ஆக்கிரமிச்சிருக்கோம், ஆக்கிரமிச்சு இருக்கு அப்படின்னும் போது இது அடியோட சாம்சாரிக வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியல. அதே சமயம் பூர்ணமா மோட்சம் கிடைச்சிட்டானா அதுவும் கிடையாது, ஏன்னா சம்சாரத்தினுடைய பிக்கல் பிடுங்கள் அதுவும் இருந்துட்டுதான் இருக்கு. அப்ப ஒரு விதத்துல ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு அனுபவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இது வந்து இது சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது பிம்மால வேலை மாதிரி அப்படின்னு சாதிக்கிற ராத்திரி வேலைன்னா முன்காலத்துல கரண்ட் கிடையாது இல்லையோ, ராத்திரி வேலைனா ஒரே இருட்டா இருக்கும், அப்ப எதையுமே சாதிக்க முடியாது. பகல் வேலை அப்படின்னு கேட்டோம்னா நல்ல வெளிச்சங்கள்லாம் வந்துடும், அப்ப பல காரியத்தை சாதிக்கலாம். இந்த ராத்திரிக்கும் படைக்கும் பகலுக்கும் இடையில இந்த பிராம முகூர்த்த சமயத்துல நான் ஒரு 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் சூரியோதயத்துக்கு முன்னாடி அப்படின்னு காலம் எடுத்துட்டோம்னா
ஆச்சரியமான காலம், நல்ல தெளிவாக இருந்துட்டு இருக்கும். பகல் வரப்போறது அப்படின்னு ஒரு ஆனந்தம், ஏன்னா பகல்ல மேற்கொண்டு நம்ம காரியம் எல்லாம் பண்ண முடியும். அதனால பகல் வகப்போறது அப்படிங்கிற ஒரு ஆனந்தம்ங்கிறது இருக்கட்டும். ராத்திரி இருக்கும், ராத்திரி வேளையில நம்ம எதுவுமே செய்ய முடியாது, முடங்கி இருந்த நிலை அப்படிங்கிறது மாறும். இப்படிலாம் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு காலம், அந்த மாதிரியான ஒரு நிலையம் இப்ப இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையிலே நாம் வந்து திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை சென்று அவனுக்கு கைங்கரியம் செய்து நாம் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மாலை நன்னி என்கிற பாசுரத்துல இப்ப சொல்லிட்டு வர, திருவாய்மொழியில சொல்லிட்டு வர. அதுல காலை மாலையின் முதல் பாசுரத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு கால நியமம் இல்லை அப்படின்ன, இரண்டாவது பாசுரத்துல திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழு திரும்பினோம் அப்படின்னு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் போது அவனை மனசாலே தியானித்து கைங்கரியம் பண்ணுங்கள் ஆனந்தமாக அப்படின்ன, மூன்றாவது பாசுரத்துல வண்டுபாடும் பொயில்சு திருக்கண்ணபுரத்து அண்டவானன் நீர் ஏகமாய் அப்படின்னு, விண்டுவாடா அதாவது தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் ஏகமாய் என்பதாக அனன்ய பிரயோஜனமாக வேறு பலனை எதிர்பார்க்காமல் இதுவே சிறந்த பலன் அப்படிங்கிறதை உணர்ந்து கைங்கரியம் செய்யுங்கள் அப்படின்னு நமக்காக மூணு விஷயத்தை மூணு பாசுரத்திலே சாதித்திருக்கிறார் ஆழ்வார். இப்பொழுது நாலாவது பாசுரம் பார்க்கணும். மானை நோக்கி மடப்பெண்ணை தன் கேள்வனை தேனை வாடாமலரிட்டு நீரெறிஞ்சுமின் வானை உந்தும் மதில் சூர் திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே. திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் சரணாவான், திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான், தானாகவே திருக்கண்ணபுரத்திலே வந்து அதை ஆசிரியத்து இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கெல்லாம் சரண் ஆகும், சரணமாக இருப்பான். இந்த இடத்துல சரணம் அப்படின்னா ரக்ஷகம் அப்படின்னு அர்த்தம். சரணங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தம் உண்டு, இங்க ரக்ஷகம் அப்படிங்கிற அர்த்தம். எம்பெருமான் நமக்கு ரக்ஷகனாக ஆவான், நமக்கு கைங்கரிய சம்பத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். போன மூணு பாசுரங்களிலே திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கு புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து அவனை தொழுது ஏஞ்சுவின்னு சொன்னார் இல்லையா, இந்த பாசுரத்துல அப்படி பண்ணால் எம்பெருமான் செய்யக்கூடிய பலன், நமக்கு செய்யக்கூடிய பலன், நமக்கு ரட்சகனாக எம்பெருமான் இருப்பான் அப்படிங்கிற ரட்சணம்னா என்ன, நாம பெருமாள் கிட்ட எதிர்பார்க்கிற ரட்சணங்கிறது என்னன்னு கேட்டா, சம்சார தாபம் தீரும்படி கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கணும், அதுதான் நம்ம எதிர்பார்க்கிற ரட்சணம், அதை எம்பெருமான் கொடுப்பான் அப்படிங்கறதுதான் இதனுடைய தாற்பயம். அதை பிள்ளன் சாதிக்கிறார், எம்பெருமானுக்கு திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருந்த எம்பெருமானுக்கு இப்படி அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அடிமை செய்யவே தன் திருவடிகளில் நித்திய சித்தமான கைங்கரிய ரூப சம்பத்தை உங்களுக்கு தந்து ரட்சித்து அருளும். அதாவது சீவை பரமரக்ஷணம் அப்படிங்கிறது மோட்சம்தான், சீவை குண்டத்துல போய் தன் திருவடி கீழே எம்பெருமான் வைக்கிறான் அப்படிங்கிறதா ரக்ஷணத்திலேயே பரமரக்ஷணம், அதை எம்பெருமான் கட்டாயம் கொடுப்பான் அப்படின்னு ஒரு பலனை சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாசுரம். இங்க திருக்கண்ணபுரம் எம்பெருமான் எப்படி இருக்கான், திவ்ய தேசம் எப்படி இருக்குன்னா, திவ்ய தேசமானது வானையுந்து மதில் சூழ் திருக்கண்ணபுரம், வானையெல்லாம் ஆகாசத்தை உந்தக்கூடிய அளவு, ஆகாசத்துல முட்டி மோதி மேல போற அளவு மதில் இருக்கான், ஆகாசத்தை கிழிச்சுண்டு போற மாதிரியாக இந்த திருக்கண்ணபுரத்துல மதில் அழகு அப்படிங்கிறது அப்படி இருக்கு, அவ்வளவு ஒசரமான உயர்ந்த மதில்கள். ஆகாசத்தை உந்துன்னா தள்ளுகிறது, ஆகாசத்தை தள்ளுற மாதிரி ஆகாசத்தை தள்ளிண்டு இந்த மதில்கள் மேலே போகின்றன அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இங்கே எம்பெருமான் எப்படின்னு கேட்டா, மானை நோக்கி மடப்பெண்ணை தன் கேள்வனை தேனை அப்படிங்கிறார். எம்பெருமான் தேன் ஒரு விஷயம், தேன்னா பரம போக்கியமானவன், பரம மதுரமானவன், அது பிள்ளான் சொல்லும் போது எல்லாருக்கும் இனியனாய் கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேனைங்கிறதுக்குதான் எம்பெருமானை பத்தி சொல்லச்சே ரசோ வைசஹ அப்படின்னு உபனிஷத் சொல்றது, அவன் ஆனந்தம், அவன் ரசமானவன் அப்படின்னு, ஆக பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். அப்புறம் மானை நோக்கி மடப்பிண்ணை தன் கேள்வனை, பிண்ணை பிராட்டி நப்பிண்ணை பிராட்டியினுடைய கேள்வன் நாயகன், நப்பிண்ணை பிராட்டி மானை நோக்கி மான் போன்ற திருக்கண்களை உடையவர் அப்படின்னு மாறும் இல்ல, மான் நோக்கின்னா அப்படி அர்த்தம், மானை நோக்கின்னு இருக்கு, மான் நை நோக்கி அப்படின்னு அதை பிரிச்சு அர்த்தம் வச்சுக்கணுமா, மான்
நைனா நையும்படியான தோற்கும்படியான நோக்கி ந கண்ணை உடையவள் அப்படின்னு மான்கள் தோற்கும்படியாக மானை விட அழகான கண்ணை உடையவள் மான் தோற்கும்படியான திருக்கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் நப்பினியனுடைய திருக்கண் அழகிலே ஈடுபட்டுதான் கண்ணன் அவளை விவாகம் செய்து கொண்டான் நப்பினுடைய திருக்குழலிலே ஈடுபட்டுதான் கண்ணன் விவாகம் செய்து கொண்டான் நப்பினுடைய திருத்தோளை புணர்வதற்கு தான் கண்ணன் விவாகம் செய்து கொண்டான் தான் அங்கெல்லாம் வரும் கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல கோகுலத்துக்கு போனதே நப்பினை பிராட்டிக்காகத்தான் அப்படின்னு பராசரப்பட்டார் அழகாக சாதிக்கிறார் ஆக மானை நோக்கி மான் நை சீதா மானைன்னு ஆயிடும் மானைனே சொல்லணும் மானை நோக்கி மடப்பின்னை தன்கேள்வனை நப்பினை பிராட்டிக்கு இருக்கக்கூடிய குணம் அந்த மடப்பம் அப்படிங்கிறது அதாவது கண்ணனுக்கே தன்னை ஆக்கி இருக்கக்கூடியவர் அப்புறம் அவருடைய கேள்வன் அப்படின்னா நப்பினை பிராட்டிக்கு அனுரூபன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார் அவளுக்கு ஏற்ற பிரானாக இருக்கக்கூடியவன் அனுரூப வல்லபன் பகவான் நாராயண அபிமதா அனுரூப அப்படின்லாம் சொல்ற மாதிரி அவருக்கு ஏற்றவளாகவும் இருக்கணும் வல்லபனாகவும் இருக்கணும் பிடித்தவனாகவும் இருக்கணும் அபிமதமாகவும் இருக்கணும் அனுரூபமாகவும் இருக்கணும் பெருமாளுக்கு பிராட்டி அப்படி இருக்காரா பகவான் நாராயண அபிமத அனுரூப அப்படி பிராட்டி இருக்கார் அதே மாதிரிதான் பிராட்டிக்கும் பெருமாள் வந்து அபிமத அனுரூப அப்படிங்கிற ரீதியில பரஸ்பரம் அப்படிதான் இருந்துட்டு இருக்க மடப்பிள்ளை நப்பிண்ணை பிராட்டிக்கு ஏற்றவனாக கண்ணன் இருக்க வேணுங்கிறதுக்கு தானே கண்ணன் இந்த கோகுலத்துக்கு வந்ததே ஏன்னா அவள் ஆயக்குலத்தை சேர்ந்தவர் நப்பிண்ணை பிராட்டி யசோதா பிராட்டியினுடைய தமையனாருடைய பெண் அவள் ஆயர் குலத்தை சேர்ந்தவளை விவாகம் பண்ணிக்கிறேன்னா தாயும் ஆயர் குலத்தில் வந்தாதானே விவாகம் பண்ணிக்க முடியும் அதனால கண்ணன் வசுதேவருக்கு மகனா பிறந்தால் கூட நப்பிண்ணை பிராட்டி விவாகம் செய்து கொள்வதற்காக இங்கே வந்தா அப்புறம் வசுதேவ சுத்தனாக இருக்கிறபடினால ருக்மிணி பிராட்டி விவாகம் செய்து கொள்ள முடிந்தது என்பதாக சொல்வார்கள் அதனால அவருடைய கண்ணழிகளை ஈடுபட்டு இப்படி விவாகம் செய்யும் போது மடப்பின்னை தன் கேள்வனையும் சொல்லும் போது அவளுக்கு ஏற்றவளாக தான் அவதாரம் பண்ணினான் பிராட்டிக்கு ஏற்றவளாக தான் பெருமாள் அவதாரம் பண்றான் ஸ்ரீ ராம அவதாரத்துல கூட சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சொல்றார் ஜனகது குஜதட்ட விகரண சமுசீத கரதள அப்படின்னு சொல்றாரு இல்லையா பிராட்டிக்கு ஏற்றவன் பெருமான் அப்படின்னு கேட்டான்னா அந்த பிராட்டி அந்த திவ்ய ஆத்மா பிராட்டியும் ஈஸ்வரி பெருமானும் ஈஸ்வரன் அப்படின்னு மாத்திரம் இல்ல எல்லா விதத்திலுமே பிராட்டி கேட்டோம் அந்த பிராட்டியினுடைய திருமேனிக்கு ஏற்ற திருமேனி உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது ஏன்னா பகவான் நாராயண அபிமத அனுரூபம் சொல்லிச்ச சுரூப ரூப குண விபவ ஐஸ்வரிய எல்லாத்துலயும் ஏற்றதா இருக்கணும் இல்லையோ அந்த மாதிரி ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேய மசிரேக்ஷினா அப்படின்னு சொல்லும் போது ரூபத்தினாலேயோ குணத்தினாலேயோ எல்லாவற்றினாலையும் இவர் ரெண்டு பேருக்கு தான் பொருத்தம் அவதாரம் பண்ணோம்னா யாக பாயசத்திலேருந்து அவதாரம் அதுவும் ரெண்டு பேரும் யாக சம்பந்தம் இருக்கு அந்த மாதிரி அவதாரம் பண்ணி அப்ராகிருதமான தீயமான ஒரு திருமேனி அந்த திருமேனியை வைத்துக் கொண்டு ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணச்சுதான் அவருக்கு இவர் பொருத்தம் அப்படிங்கிறது ஆத்மா அப்படிங்கிற அளவிலையும் பொருத்தம் திருமேனிங்கிற அளவிலையும் பொருத்தம் கல்யாண குணங்கள் அப்படிங்கிற அளவிலையும் பொருத்தம் அப்படின்னு எல்லாத்துலயும் பொருத்தமா இருக்கு அதனால ராகவோர்ஹதி வைதேகி அந்த மாதிரி நப்பிண்ணை பிராட்டிக்கு ஏற்றதாக கண்ணன் வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு மற்ற பேர் அவருடைய பிராட்டியினுடைய பாணி கிரகத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது அதுக்காக தானே ஜனகர் வந்து அந்த வில்ல வச்சுட்டார் என்ன கேட்ட திவ்யமான ஹஸ்தம் இருந்தாதான் அந்த வில்ல கையாலையும் எடுக்க முடியும் அப்படி திவ்யமான கை யாருக்கு இருக்கோ அவர் தான் பிராட்டியை கைப்பிடிக்க முடியும் சாதாரண மனித கையெல்லாம் தீண்டக்கூடாது பிராட்டியை ஏன்னா அப்படிப்பட்ட திருமையை உடையவர் அவர் அப்ப திவ்யமான கை இதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தா ஒரு திவ்யமான வில்லு ஒண்ணுல இருந்தது அந்த வில்ல வச்சுட்டார் ஏன்னா இந்த வில்ல கூட சாதாரணமானவெல்லாம் எடுக்க முடியாது ஆக திவ்யமான வில்லையை வச்சு அந்த திவ்யமான கை அப்படிங்கிறத சோதித்து அதுக்கு அப்புறம் பாணிகரணம் பண்ணி கொடுக்குறார் ஜனகர் அந்த மாதிரிதான் அனுப்பிணை பிராட்டியுடைய தகப்படா கும்பர்னு இருந்தார் அவரும் அப்படிதான் பண்ணார் அவர் நப்பிண்ணை பிராட்டிக்கு விசேஷமா என்ன பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஏழு ரிஷபங்கள் அதை எடுத்து வச்சார் இந்த ரிஷபங்களை அடக்கும்படியான வீரம் பராக்கிரம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படிங்கிறார் அந்த மாதிரியாக அந்த ஏழு ரிஷபங்களை அடக்கி கண்ணன் நப்பிண்ணை பிராட்டி விவாகம் பண்ணி கொள்ளும் போது அந்த திருமேனிக்கு ஏற்ற திருமேனி அப்படிங்கிறது கண்ணனுக்கு இருக்கு என்பதாக தெரியுது இப்போ மானை நோக்கி மடப்பிண்ணை தன் கேள்வனை அதனால மடப்பிண்ணைக்கு கேள்வனாக அண்ணன் இருக்கான்
ஆனால் அவளுக்கு ஒரு விசேஷம், பிராட்டியா இருக்கு மானை நோக்கி அப்படின்னு ஆச்சரியமான திவ்ய கடாட்சம் உடையல். இதுவும் சிவ திராமணத்துல இருக்கதா, ராகவோர் கதி வைதேகிம் தஞ்சேயம், ராகுனுக்கும் வைதேகிக்கும் பொருத்தம், வைதேகிக்கும் ராகுனுக்கும் பொருத்தம், ஆனால் வைதேகிக்கு ஒரு விசேஷம் அசிதேக்ஷனா, ஆச்சரியமான திருக்கண் கடாட்சத்தை உடையவள். அந்த திருக்கண் அழகு பிராட்டிக்கு பெருமாளை காற்றும் ஒருபடி மேல உயர்ந்ததாக அழகாக இருக்கு. மற்ற எல்லா விதத்திலயும் மேட்சிங்கா இருக்கு. கண்ணில் வச்சு பார்த்தா பிராட்டிது ஒருபடி உயர்த்தியாக இருக்கு அப்படின்னு அழகாக சொல்வார்கள். அது இந்த பாசுரத்திலையும் தெரிகிறது. மானை நோக்கின்னு இவ்வளவு சொல்லிட்டு அப்புறம் மடப்பெண்ணை தந்தேழ்வனை தேனை வாடாமலர் எட்டு நீர் எரிஞ்சுவின் வாடாத நல்ல புட்பங்களை எல்லாம் கொண்டு நீங்கள் அந்த எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்னு, எம்பெருமானை ஆராதனம் செய்யுங்கள். வானைந்தும் அதில் சோ திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே. வானை வானை உந்தக்கூடிய அளவு மதில் சூழ்ந்திருக்கிற திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமான் தானாக நயந்து வந்தான், தானாக ஆசைப்பட்டு வந்தான். நயந்துனா ஆசைப்பட்டு அப்படின்னு அர்த்தம். திருக்கண்ணபுரத்தில் ஆசைப்பட்டு வரானாம், ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இருப்பதற்கு ஏற்றது. சரணமாகும் தனதால் அடைந்தார்கள்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் இந்த பெருமான். அந்த வைகுந்தம் கொடுப்பதற்கு முன்னாடி அவர்களோட கலந்து இருக்கணும், அவருடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காகவே திருக்கண்ணபுரத்துல எம்பெருமான் தானே ஆசைப்பட்டு வந்திருக்கிறானா. அப்படி இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம், அங்கே இருக்கக்கூடிய பெருமான் தான் நமக்கு ரட்சகனாக இருப்பான். அந்த கைங்கரியத்தை நாம் செய்யவே நமக்கு பரம ரட்சணமான மோட்சத்தையும் கொடுப்பான் என்பது அர்த்தம். இப்ப பிள்ளாருடைய திருவாராயர் எப்படி எல்லாருக்கும் இன்னியனாய்கொண்டு நப்பினை பிராட்டியோடே கூட திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருள் இருந்த எம்பெருமானுக்கு இப்படி அரண்ய பிரயோஜனராய்கொண்டு அடிமை செய்யவே தன் திருவடிகளில் நித்திய சித்தமான கைங்கரிய ரூப சம்பத்தையும் உங்களுக்கு தந்து ரட்சித்து அருளும் என்கிறார். இப்படின்னு சொன்னபடினால போன பாட்டுல சொன்ன ஜாம வச்சுக்கணும், அனன்ய பிரயோஜனராய்கொண்டு அடிமை செய்யணும், அந்த மாதிரி கால நியமங்கள்லாம் இல்லாமல் நித்தியமாக அடிமை செய்யணும் பார்த்தோம் இல்லையோ. அப்படி செஞ்சிருந்தால் எம்பெருமான் அந்த கைங்கரியம் நித்திய கைங்கரியத்தை நமக்கு கொடுப்பான் அப்படின்னு அந்த பலனை சொல்றது இந்த பாசுரம். அப்புறம் முக்கியமான பாசுரம், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் பொடுக்கும் பிரான் அரண் அமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே. தன்னுடைய திருவடியை யார் உபாயமாக பற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் சரணமாக இருப்பான் அப்படின்னா இரட்சகராக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் சரணமாகும், எல்லா விதமாகவும் இரட்சகனாக இருப்பான் எம்பெருமான் என்ற அர்த்தம். தனதால் அடைந்தார்க்கு எல்லாம்னா எல்லாருக்கும் அப்படின்ற அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். தனதால் அடைந்தார்க்கு எம்பெருமான் எல்லாம் சரணமாகும், எல்லா விதமான சரணம் எல்லாம் ஆகும், சரணம் எல்லாம் ஆகும்னா எல்லா விதமான சரணமும் ஆகும், சர்வ விதத்திலையும் ரட்சகனாக இருப்பான், நாம் எதை கேட்டாலும் செய்வான். குறிப்பாக மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அந்த பெருமான் அரண் அமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தரணியாளன், அல்ல அரண்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கு திருக்கண்ணபுரத்திலே, அரண்கள் சூழ்ந்த அதான் எம்பெருமானுக்கும் ஒரு ரட்சை இருக்கு இருக்கக்கூடிய இடம், நமக்கெல்லாம் ரட்சகன் எம்பெருமான், எம்பெருமானுக்கும் ரட்சை இருக்கக்கூடிய இடம் திருக்கண்ணபுரம், ஏன்னா அரண் எல்லாம் இருக்கு. அப்படி அரண் அமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் அந்த திருக்கண்ணபுர தரணியாளன், திருக்கண்ணபுரத்திலே தரணியா, தரணினா தரணி, தரணினா பூமி, தரணி ஆளனா பூமியை ஆள்பவன், பூமிக்கு நாயகன், பூலோகத்திலே சம்சாரிகளுக்கு ரக்ஷகன் அர்த்தம் சொல்லிட்டார். இந்த பூலோகத்திலே இந்த சம்சாரிகளுக்கு ரக்ஷணம் பண்ணுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே. அந்த எம்பெருமான் கிட்ட யார் அத்தியந்த ஸ்நேகத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அன்பாக ஸ்நேகமாக இருப்பவன், ஸ்நேகமே வடிவெடுத்ததாக இருக்கக்கூடியவன், தன் பக்கல் யார் ஸ்நேகம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு இவன் ஸ்நேகமே வைப்பான், இவன் அத்தியந்தம் ஸ்நேகத்தோடு இருப்பான் அப்படின்னு. இந்த பாட்டிலே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா ரெண்டு விஷயம், ஒன்னு தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் அப்படின்னு உபாயத்தை சொல்லி சரணமாகும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் அப்படின்னு பலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாசுரம். இதுக்கு முன் பாசுரங்கள் எல்லாம் உபாயத்தை இத்தனை ஸ்பஷ்டமாக சொல்லவில்லை. எம்பெருமான் திருவிழிலே கைங்கரிய மரணம் உபாயத்தை சொல்றதுக்காக வந்தது இல்லையே, பொதுவாக
எதை சொல்றதுக்காக வந்ததுன்னு கேட்டானா, உபாயம் பண்ணி முடித்தவர்களுக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், அதுக்கு முன் காலத்திலே நம்ம எப்படி இருக்கும் சொல்ற வந்தது. இந்த பாசுரத்துல தனதால் அடைந்தார்க்கு, தன்னுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு அப்படின்னு, தன்னுடைய திருவடியை உபாயமாக பற்றினவர்களுக்கு அப்படின்னு பிரபத்தியை சொல்லுகிறார் இங்க. அது இந்த பாசுரத்துல விசேஷம். அவர்களுக்கு எல்லாம் சரணமாகும், சரணம் எல்லாம் ஆகும், எல்லா விதமான ரட்சகமும் பண்ணுவான், அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு. அப்போ வைகுந்தம் கொடுப்பானா அப்படின்னா தாராளமாக கொடுப்பான் அப்படிங்கிறது அடுத்த வரியா இருக்கு. அதனால இந்த உபாயத்தை சொல்றபடினாலே பிள்ளான் சாதிக்கிறார், இப்படி பக்தி யோகத்தாலே அவனை ஆசிரியக்க க்ஷமர் அன்றியே தன் திருவடிகளையே உபாயமாக பற்றினார்க்கு ஒரு படியால் அன்றியே எல்லா படியாலும் ரட்சகனாயே அப்படின்னு. அதாவது தனதால் அடைந்தார் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தார் அப்படின்னா, பக்தியோகம் பண்ண கூட பெருமாள் திருவடியை அடையந்தான், ஆனா இங்க அந்த அர்த்தத்துல சொல்லல, பக்தியோகம் பண்ண முடியாமல் பெருமாள் திருவடியே சரணமாக பற்றி இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்போ சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், இத்தாளுக்கு நாலு பாட்டிலும் பக்தி யோகத்தை உபதேசித்து இதில் சக்தி இல்லாதாருக்கு பிரபத்தியை உபதேசிக்கைக்காக பிரபன்ன விஷயத்தில் அவன் பண்ணும் ஆதர அதிசயங்களை சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்க. இதுக்கு முன் நாலு பாசுரத்துல அவர் பக்திய கொஞ்சம் சொன்னாரா பிரபத்தி சொன்னாரான்னு தெரியல, இந்த பாசுரத்துல பிரபத்தி சொல்றதுனால இதுக்கு முன் பாசுரங்கள்ல எம்பெருமானை ஆசிரியத்தான் அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் பக்தி யோகம்தான் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். ஓ மாலை நன்னே தொழு திரும்பினோ விலைகடை காலை மாலை கமல மரட்டு நீர் ஸ்பஷ்டமா சொல்லல, ஆனால் இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமா சொல்ல அப்படின்னால இதுக்கு முன்னாடி பக்தி யோகத்தை பண்ணி இருப்பவர்கள் அவர்களுக்கு கட்டாயம் எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன மாதிரி ஆச்சு. ஆனால் இப்போது இந்த பாசுரத்துல தனதால் அடைந்தார்க்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிற இந்த ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தை வைத்து பார்க்கும்போது சரணாகதியை சொல்கிறது அப்படின்னு தெரிகிறது. அதனால்தான் பிள்ளான் வந்து பக்தி யோகத்தாலே அவனை, இப்படி பக்தி யோகத்தாலே அவனை ஆசிரியக்க க்ஷமர் என்றிய, இப்படியா பக்தி யோகத்தினாலே எம்பெருமானை ஆசிரியக்க முடியாமல் யார் அவனுடைய திருவடியை அடைகிறார்களோ அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் எல்லாம் சரணமாகுங்கிறதுக்கு எல்லா படியாலும், ஒரு படியால் அன்றியே எல்லா படியாலும் ரட்சகனாய், சகல விதமான ரட்சகமும் பண்ணுவான், ரட்சணம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். அப்ப சகல விதமான ரட்சணம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டானா, வைகுந்தம் கொடுப்பானா அப்படின்னு கேட்டானா, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு. அவர்களுக்கு இந்த சரீர வியோகம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் போது வந்து வைகுந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு வைகுந்தம் கூட கொடுப்பான், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு சரணாகதியை பண்ணிட்டா வைகுந்தமும் கட்டாயம் கொடுத்து விடுவான் அப்படின்னு. வைகுந்தம் கொடுப்பான் அப்படின்னா எப்ப கொடுப்பான்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. அதுக்காக தான் அவசர பிரதீட்சா, எப்ப கொடுக்கணும்னு காத்துண்டு கொடுக்கறான் அப்படின்னு. ஏன் இப்பவே கொடுக்க மாட்டானா அப்படின்னா, இப்பவே கொடுக்கறது நமக்கு அபிமதமா இருந்தா இப்பவே கொடுப்பான், ஆனால் நமக்கு அது அபிமதம் இல்லையே, இந்த சரீரம் இருக்கட்டும் அப்படின்னு தானே நாம நினைக்கிறோம். அவனை பொறுத்த வரைக்கும் இப்பவே கொடுப்பதற்கு அவன் தயாரா இருக்கான். ஏன்னு கேட்டான்னா, தன்னை வந்து சரணாகதி பண்ணவனுக்கு உடனடியாக அவர்களுக்கு இந்த சரீரத்திலிருந்து அவர்களை விடுவித்து திருநாட்டிலே கொண்டு போய் அவர்களுக்கு நித்திய சூரியனுக்கு சமமாக அவர்களை ஆக்கி அவர்களோடு தானும் சேர்ந்து இருந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எம்பெருமானுக்கு எண்ணம். அதுக்குதான் எம்பெருமான் வந்து உடனே ஏற்று கொண்டிருக்கான். அப்படி அவர்களுக்கு கொடுக்கற வரைக்கும் எம்பெருமானுக்கு நிலை கொள்ளாதான் அவளுக்கு வைகுந்தக்கு. ஏன்னா சரணாகதின்னு பண்ணியாச்சுன்னா, ஐயோ நம்ம சரணாகதி பண்ணிருக்கானே அவனுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு. பொதுவாகவே நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கேட்டோம்ச்சுக்கோங்களேன், அது இப்ப கொடுக்க முடியலன்னா கூட இப்படியா கொடுத்துடணுமே தோணும் சில சமயம். அந்த மாதிரியா வைகுந்தத்தை கொடுத்துடணுமே கொடுத்துடணுமேன்னு நினைச்சுட்டு இருக்கான். கொடுக்கற வரைக்கும் அவனுக்கு நிம்மதி கிடையாது, அவனாலே தரிக்க முடியாது. ஆனால் இப்ப கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த பிரகிருதி சம்பந்தம் அப்படிங்கறத விடுவதற்கு நாம் தயார் இல்லை. அதனால அது பிரகிருதி சம்பந்தம் நம்ம விடாட்டா கூட அந்த பிரகிருதி நம்மளை விடக்கூடிய காலம் அப்படின்னு ஒண்ணு ஒரு மொழியோ மரணமானால் அப்படின்னு, நாம அதை விடுறதுக்கு தயார் இல்லை, ஆனா அது நம்மளை விடுறதுக்கு தயாரா இருந்துருக்கு. அதனால அது ஏதாவது காலத்துல நம்மளை விட்டு விடும், அந்த விடுற காலத்துல தானே திருநாட்டை கொடுத்துள்ளுவான். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பரம கருணையினால்தான் அதை உடனே கொடுக்காட்டா கூட அவனால் தரிக்க முடியாதுன்னா கூட
நமக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். எப்படிலாம் நல்லா சாதிக்கிறார், அப்போதே அவர்களை இப்பிரகிருதியை விடுவித்து திருநாட்டிலே கொண்டு போய் திவ்ய பிரகிருதிகளாகி அவர்களோடு சம்சேஷித்தல்லது தரிக்க மாட்டாது இருக்க செய்தே அவர்களுக்கு இப்பிரகிருதி சம்பந்தம் அனாதிவாசனையாலே சக்கியமாயிருக்கையாலே கிருத்த காலத்திலே இப்பிரகிருதி தானே விட்டால் திருநாட்டை கொடுத்தருடி அப்படின்னு. நமக்கு அது சக்கியமா இருக்கு, சகிச்சுக்க முடியறது பிரகிருதி சம்பந்தத்தை. காரணம் என்னன்னா அனாதி வாசனைங்கிற இந்த மாதிரி பிரகிருதியோட தான் இருந்து இருக்கோம். இதுல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருந்தா கூட சரீரத்திலேயே எத்தனை தான் கஷ்டம் வரட்டுமே, இந்த சரீரத்தை உடணும்னு யாருக்குமே தோணாது. சம்சாரத்துல எத்தனை தான் கஷ்டம் தான் வரட்டுமே, சம்சாரத்தை உடனும் தோணாது. இருக்க வரைக்கும் இருந்து சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுருந்து அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டு இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோன்றது. இது அனாதி வாசனையினாலே நமக்கு இப்படி தோன்றதா, இது சகிச்சுக்க முடிகிறது நம்மளாலே. இப்படி பழக்கம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது சகிச்சுக்க முடியும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் அதுவே பழக்கம் ஆயிடும், அப்புறம் அது சகிச்சுக்க முடியும். அதனால நம்ம வந்து எனக்கு இப்பவே மோட்சம் வேணும் அப்படின்னு நாம கேட்கறேன், நான் இதை சகிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கும். உடனே நாம சகிச்சதுக்கும் பெருமான் நமக்காக காத்துட்டு இருக்கார். ஏன்னா அவனுக்கு கொடுத்துடணும் துடிப்பு இருக்கு, நம்மளோட சேராமல் அவனால இருக்க முடியலையாம். நமக்கு மோட்சத்தை கொடுத்து சிவை குண்டத்துல திவ்ய சரீரத்தை கொடுத்து நம்மோடு கலந்து இருக்கணும், அது வரைக்கும் அவனால தரிக்க முடியல. அப்படி ஏன்னா வைகுண்டே வரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்த ஆத்மா பக்தே பாகவதே சகன். வைகுண்டத்துல எம்பெருமான் பாகவதர்களான பக்தர்களோடு கூடதான் அவன் சந்தோஷமா இருக்கான், இவர்கள் இல்லாட்டா அவனுக்கே சந்தோஷம் கிடையாது. அதனால போனா சந்தோஷம்தான் அவனுக்கு, அதுக்காக கொடுக்கறதுக்கும் காத்துட்டு இருக்கான். ஆனா இப்படி ஒரு விஷயம் நம்ம கிட்ட பிரகிருதி சம்பந்தத்தை விடுவதற்கு மனசு இல்லாமல் இருக்க அப்படினால சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம், இது நமக்கு வாசனையா வந்துட்டோம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சரி. ஆனா கூட நாம விடாட்ட கூட பிரகிருதி விடக்கூடிய காலத்துல அப்ப பிரகிருதி தானே விட்டால் திருநாட்டை கொடுத்தருளியே உடனே திருநாட்டை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் பரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அரண் அமைந்த மதில் சூ திருக்கண்ணபுரத்து அரணியாளன், நிறைய அரண்கள்லாம் இருந்த மதில் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகன் தரணியாளன், திருக்கண்ணபுர தரணியாளன் அதை ஆளக்கூடியவன். அடுத்த விஷயம் தனது அன்பர்க்கு அன்பாகுமே, தன்கிட்ட இந்த மாதிரி பக்தியோடு கூட சரணாகதி எல்லாம் பண்றவர்கள் கல்யோ ஸ்னேகத்தோடு கூட, அந்த ஸ்னேகத்தோடு கூட வந்து சரணாகதி பண்ணக்கூடிய அந்த பிரபன்னர்களுக்கு எம்பெருமானும் ஸ்னேகத்தை செய்வான். அன்பர்கள் யாரோ அவர்களுக்கு எம்பெருமான் அன்பனாகவே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அன்பன்னு சொல்லாம தனது அன்பருக்கு அன்பராக இருப்பான்னு சொல்லாம், அன்பருக்கு அன்பாகவே இருப்பான்ங்கிற, அதாவது ஸ்னேகம் அவனுக்கு இருக்குன்னு சொல்ல அவனே ஸ்னேகமாவே இருப்பான். அவன் ஸ்நேகமே ஒரு வடிவு கொண்டா போலே இருக்கும்னு சக்கரசுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்நேகம்னா எந்த அளவு ஸ்நேகம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஸ்நேகம் தவிர வேற கிடையாது, ஸ்நேகமே ரூபம் எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும், அத்தனை ஸ்நேகத்தோடு கூட காத்துட்டு இருப்பான். அவர்கள் பக்கல் வாச்சாம் அகோச்சர ஸ்நேகசாலி அவன், வாக்குனாலே சொல்ல முடியாத அளவு ஸ்நேகத்தை வைப்பான் அப்படிங்கிறது தான் ஸ்நேகம். உடையவன் சொல்லாமல் ஸ்நேகமாவே இருப்பான், தனது அன்பருக்கு அன்பன் சொல்லாமல் தனது அன்பருக்கு அன்பு ஆகுமே, அன்பருக்கு இவன் அன்பாகவே ஸ்நேகமே வடிவெடுத்தவனாக இருப்பான் அப்படின்னு. திருக்கண்ணபுர தரணியாளன் அன்பருக்கு அன்பாகுமே, சரி அவர்களுக்கு தான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு வைகுந்தம் கொடுத்தாச்சு, கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப வைகுந்தத்துல சந்தோஷமா இருக்க போறான், அதுக்கு மேல இவன் என்ன ஸ்நேகம் காமிக்க போறான். வைகுந்தம் கொடுக்கறதே ஒரு ஸ்நேகம், வைகுந்தத்துல வாழ்வர்களோடு கூடி இருக்கிறதே ஒரு ஸ்நேகம். அதுக்கு மேல இன்னும் ஸ்நேகமே வழிபடுத்து என்ன பண்ணுவான்னு கேட்டா, பிள்ளான் அழகா சாதிக்கிறார், திருநாட்டை கொடுத்தருளி பின்னையும் அவர்கள் பக்கல் உள்ள ஸ்நேகத்தாலே தான் ஒன்றும் செய்யானா செய்யாதானாய் இவர்களுக்கு எத்தை செய்வேன் என்று இருக்கும் திருநாட்டையும் கொடுத்தப்புறம் கூட இன்னுமே கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்லையே, நான் அவர்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு அந்த மனோபாவத்தில் இருப்பானாம். நான் தான் திருநாட்டை கொடுத்தேன், என்னதான் இவர்கள் எல்லாம் வந்தார்கள், இல்லாட்டா இவர்களுக்கு திருநாடாவது வீடாவது ஒண்ணும் கிடையாது அப்படி எல்லாம் இல்லை. ஐயோ இவர்களுக்கு சரணாகதி பண்ணவர்களுக்கு
என்னிடம் ஆசையை வைத்து சரணாகதி பண்ணவர்களுக்கு பதிலுக்கு ஆசையா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு நினைப்பானா. நீர் தான் திருநாட்டை கொடுத்தீரனா, திருநாட்டை கொடுத்தா சரியாயிட்டா, இன்னும் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லையே, நான் எதையும் கொடுக்கலையே அப்படின்னு எம்பெருமான் அதிக சிநேகத்தோடு கூட அவன் இருப்பான் அப்படின்னு. இது அந்த ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே பிராட்டி குறிச்சு எம்பெருமான் பராச பட்டர் ருடி செய்தார் இல்லையா அப்படின்னு. கஷ்ணைக்கு தண்டலி பரம் வகதேவி தீரியா அஸ்மை நகிஞ்சு துச்சிதம் கிருதமித்யாம்ப துவம் லஜ்ஜசே கசே கோயம் உதார பாவகா அப்படின்னு. பிராட்டியானவர் ஒரு அஞ்சலி பரம் பண்றவனுக்கு அவருக்கு அந்த வைகுண்டத்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஸ்மை நகிஞ்சு துச்சிதம் கிருதம், இவனுக்கு நான் என்ன கொடுத்துட்டேன், இவன் எங்கிட்ட கை கூப்பினானே, இந்த கை கூப்பினதுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துட்டேன், ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு துவம் லஜ்ஜசே, அவர் லஜ்ஜையோட காரணம் கொடுத்துட்டு கம்பீரமா தானே இருக்கணும், நான் தான் உனக்கு கொடுத்தேன், என்ன கொடுத்தேன் எப்படி நன்னா இருக்கா அப்படின்னு கம்பீரமா தான் நிக்கணும், நன்னா வேலை பண்றதா அப்படின்னு, ஏதோ உங்களால தான் நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லணும், நான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு இவன் சொல்லணும். ஆனா அப்படி இல்லாம ஏதோ கொடுத்துட்டோம், என்னமோ கொடுத்துட்டோம், என்ன கொடுத்தோம், நம்ம ஒண்ணுமே கொடுக்கலையே, 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபாய் கொடுத்துட்டு அவன் எப்படி லஜ்ஜதான படுவான். அந்த மாதிரி சீவை உண்டியும் கொடுத்துட்டு இவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு பிராட்டி நினைக்கிறான்னு வரும். அது இந்த பாசுரத்திலிருந்து தான் வந்திருக்கு. இங்கே அப்படின்னு சொல்ற தனது அன்பர்க்கு அன்பாகுமே அப்படின்னு, அவர்கள் பக்கம் உள்ள ஸ்நேகத்தாலே தான் ஒன்றும் செய்யாதானாய், இவர்களுக்கு எத்தை செய்வேன் என்று இருக்கும். இன்னும் ஸ்நேகத்தோட இருந்து இந்த ஸ்நேகத்துல இவர்கள் ரொம்ப ஸ்நேகாதிமாசனா ஏதாவது செய்யணும் இல்லையா, இவர்களுக்கு நான் இன்னும் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன்னு அந்த அளவு ஸ்நேகத்தோடு இருந்துருப்பான் எம்பெருமான். அதான் அன்பர்க்கு அன்பாகுமே. இதுதான் உதாராம் என்கிற ஸ்ருதியினுடைய அர்த்தம்னு சுவாமி தேசிகன் சொல்லிடுறார். பிராட்டியை பத்தி சொல்லிச்ச வேதத்துல ஸ்ரீயம்ல ஓகே தேவதுஷ்டாம் உதாராம் அப்படின்னு வரும். ஔதாரியம் அப்படின்னா இந்த அளவு ஔதாரியம் பிராட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதில் சூழ் அரணமைந்த திருக்கண்ணபுர தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே அரணமைந்த அரண் ரக்ஷை பிரேமசாலிகளாக இருப்பார், இவனுக்கு என்ன வருகிறதோ என்று அஞ்சாதபடி நல்ல ரக்ஷையா இருக்கிற மதில் சூழ் அப்படிங்கிறார். எம்பெருமான் கிட்ட அன்பராக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுக்கு ஏதாவது என்ன ஆபத்து வரப்போதோன்னு பயந்து இருக்காளாம், அப்படி பயம் வராதபடி நல்ல மதில்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார். அதனால அரணமைந்த அப்படின்னா அரணாக அமைந்த அப்படின்னு அர்த்தம் சொல்ற, சுத்தி அரண்லாம் இருக்குன்னு அந்த அர்த்தம் இல்லை, ரக்ஷையாக அமைந்த பெருமாளுக்கே ரக்ஷையாக அமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தரணியாளன். திருக்கண்ணபுரத்திலே இருக்கிற தரணி நாயகனானவன் பூலோகத்தில் சம்சாரிகளுக்கு ரக்ஷகனானவன். தரணி நாயகன் தரணியாளனா தரணியாளன்னத்தான், தரணினா பூமி, பூமியாளன்னத்தான். அது எதுக்கு இங்க சொல்றாருன்னா இந்த பூலோகத்துல இந்த மாதிரி சம்சாரிகளுக்கெல்லாம் ரக்ஷணம் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் மோட்சம் பொருளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காலத்தில் இருப்பவர்கள் பூலோகத்தில் தான் இருக்கா, அவர்களுக்கும் அத்தியந்த ரட்சகனாக கைங்கரிய சம்பத்தை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவன் அவன் தனது அன்பருக்கு அன்பாகுமே. அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் செம்புனாகத்து அவனன் உடல் கீண்டவன் நன் புனைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தன்பன் நாளும் தன் மெய்யர்க்கு மெய்யனே அப்படின்னு. இப்போது எம்பெருமான் கிட்டே யார் ஸ்நேகத்தை பண்ணுகிறார்களோ, அதுவும் அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தை பண்ணுகிறார்களோ, அவர்கள் பக்கம் எம்பெருமான் அவனும் ஸ்நேகத்தை பண்ணுவான், அதுவும் அனன்ய பிரயோஜனமாக ஸ்நேகத்தை பண்ணுவான் அப்படின்னாச்சு. பலனை எதிர்பார்க்காமல் இவர்கள் ஸ்நேகம் பண்ணா அவனு ஏதோ நான் கொடுத்தேன் நீ கொடுத்தேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லாமல் பலனை எதிர்பார்க்காமல் அவனும் ஸ்நேகத்தை கொடுக்கிறான். அதுக்கப்புறம் அனுபவ விரோதியும் அவர்கள் அந்த பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாப்பங்கள் இருக்குள்ளையோ, அந்த பாப்பங்கள் எல்லாவற்றையுமே எம்பெருமான் போக்கி அருள்வான் அப்படின்னு அர்த்தம். பகவத் அனுபவத்தை கொடுப்பதற்காக விரோதிகள் எல்லாவற்றையும் போக்கி எம்பெருமான் அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தோடு இருப்பான். இந்த பாட்டில் சொன்ன விஷயம் ரெண்டு விஷயம். முதல் விஷயம், விரோதிகளையும் போக்கடிப்பான். ஏன்னா விரோதிகள்லாம் இருக்கு, அவன் எம்பெருமான் இப்படி கொடுப்பான்,
என்னதான் அவதாரி முதலாளும் கேள்வி வரும், அந்த விரோதிகளை போக்கி அனுகிரகம் செய்வான் கொடுப்பான் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அனன்ய பிரயோஜனமாக வேற பலனை எதிர்பார்க்காமல் பகவானும் கொடுப்பான். பக்தர்கள் எப்படி இருக்காளோ அதுக்கேத்த மாதிரியாக பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி தன் திருவடிகளிலே அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தை உடையவரானவர்கள், தானும் அனன்ய பிரயோஜனமாக ஸ்நேகத்தை உடையவனாய் ஸ்வ அனுபவ விரோதிகளையும் தானே போக்கும் என்கிறார். தன்னுடைய அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் தானே போக்கிறவளான், இல்லாட்டா அந்த கேள்வி வரும், பாபம் இருக்கே பகவான் எப்படி எனக்கு கொடுப்பான் அப்படின்னு. அந்த பாபத்தையும் போக்குவான், அந்த அளவு ஸ்நேகம் அப்படின்னு இருக்கு, அப்படின்னால பாபத்தை போக்கி தன் அனுபவத்தை அவன் கொடுப்பான் என்பதாக அர்த்தம். பாசுரத்துல அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் செம்பனாகத்து அவனனுடல் கீண்டவன் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா. தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் அன்பனாகும், தன்னுடைய திருவடியை யார் உபாயமாக பற்றினார்களோ அவர்களுக்கு அன்பனாக இருப்பான், ஸ்நேகம் பண்ணுவோனாக இருப்பான், எல்லாம் அன்பனாகும், எல்லா விதத்திலையும் சகல விதமான ஸ்நேகமும் பண்ணுவோனாக இருப்பான். அதாவது இங்க சாதிக்கிற ஜன்ம விருத்தாதி தாரதமியம் பாராதே ஸ்நேகிக்கும் எங்கேக்காக எல்லாம் என்கிற பதம், ஜன்மங்கள் சில பேருக்கு ஜென்மத்திலே உயர்வு தாழ்வு அப்படிலாம் உண்டு, சில பேருக்கு விருத்தத்துல ஆச்சாரத்துல அனுஷ்டானத்துல ஞானத்துல உயர்வு தாழ்வு இருக்கும், ஆனா அதெல்லாம் எம்பெருமான் பார்க்காமல் எல்லா விதமாகவும் அன்பனாக இருப்பான், சகல விதத்திலும் எல்லார்கிட்டையும் ஸ்நேகத்தை காண்பிப்பான், இதுதான் அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகம் அப்படின்னு கிடைக்கிறது. அப்புறம் செம்பனாகத்து அவன் உடல் கீண்டவன், சிவந்த பொன் போன்ற திருமேனியை உடையவன், திருமேனியில மேனியை உடையவன் யாருன்னா ஹிரண்யகசிபு, ஹிரண்யனா சொர்ணம் அர்த்தம், சொர்ணம் போல அவன் உடம்பு இருக்குமா, அதனால அவருக்கு இரண்டகசிவன் பெயர். அதைதான் செம்பொன்னாகன் அப்படின்னு சொல்ற, அப்படிப்பட்ட செம்பொனாகத்து அவனன் ராட்சசன், அவனுடைய அசுரன், அவனுடைய உடலை கீண்டவன், அவனுடைய உடலை பிளந்தவன் அப்படின்னு அர்த்தம், நகங்களாலே பிளந்தவன். செம்பொனாகத்து அவனன் உடல் கீண்டவன், இதனால என்ன தெரியும் கேட்டா, விரோதிகளை போக்குவான் அப்படிங்கிற அர்த்தம். பிரகலாதாழ்வானுக்கு விரோதிகளை போக்கிற மாதிரியாக நமக்கும் பகவத் அனுபவத்துக்கு விரோதியாக என்ன இருக்கோ பாப்பங்கள் அதையெல்லாம் போக்கி அருள்வான். நன்பொனைந்த மதில் திருக்கண்ணபுரத்து அன்பன், அப்படியே திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடியவன் ரொம்ப ஸ்நேகத்தை உடையவன், நன்பொன் நல்ல பொன்னாலே ஏய்ந்த செய்யப்பட்டதான மதில் சூர், நல்ல பொன்னாலே செய்யப்பட்டதான மதில் சூழ்ச்சு கொண்ட திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அன்பன், ஸ்நேகத்தை உடையவன், ஆசிரித ரக்கணத்துக்கு அனுகூலமான தேசம் என்று இங்கே மிகவும் ஆதரித்து வசிக்கிறவன். அதாவது திருக்கண்ணபுரத்து அன்பன்னா திருக்கண்ணபுரத்திலே அன்பை வைப்பவன் அர்த்தம், அது ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடம், சரணாகிதி பண்ணவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த இடத்திலே வந்து இருக்கக்கூடியவன். அவன் தன் மெய்யர்க்கு மெய்யனே, அவன் பக்கம் யார் மெய்யராக இருக்காளோ அவர்களுக்கு மெய்யனாக இருப்பான். இதுதான் இந்த பாட்டினுடைய சாரமா சொல்ற, மெய்யன்னா மெய்யமை ஸ்நேகம் எம்பெருமான் கிட்ட வைக்கும்போது மெய்யான ஸ்நேகம் யார் வைக்கிறாளோ அவர்களிடம் எம்பெருமானும் மெய்யான ஸ்நேகம் வைப்பான். அது என்ன ஸ்நேகத்துல மெய்யான ஸ்நேகம் பொய்யான ஸ்நேகம் அப்படின்னு கேட்டா, ஸ்நேகம் வைக்கிறேன்னு வைத்து தன்னுடைய காரியத்தை பார்த்து போனா அது பொய்யான ஸ்நேகம், ஆனால் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஸ்நேகம் வைத்தால் அது மெய்யான ஸ்நேகம், அதான் அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகம். அப்படி மெய்யான ஸ்நேகம் வைப்பவர்கள் தான் மெய்யர்கள் அப்படின்னு, அவர்களுக்கு எம்பெருமான் அவனும் மெய்யனாக இருப்பான், அவனும் மெய்யான ஸ்நேகத்தை வைப்பான், அவனும் அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தை காட்டுவான் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பாட்டிலே சொல்லப்பட்டு, இது நானும் தன் மெய்யர்க்கு மெய்யனே அப்படிங்கிறபடினால இந்த அர்த்தம் தெரிய வருது. அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அன்பனாக இருக்கக்கூடியவன், செம்பன் ஆகத்து அவுணன் உடல் கீண்டவன், நன்புடைந்த மதில் சு திருக்கண்ணபுரத்து அன்பன், இதெல்லாம் எம்பெருமானுக்கு விசேஷம். அப்படிப்பட்ட மூணு எம்பெருமானை பத்தி மூணு சொல்ற, தனது திருவடியை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பனாக இருக்கக்கூடியவன், அப்புறம் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணவன், அப்புறம் திருக்கண்ணபுரத்து அன்பன், திருக்கண்ணபுரத்தில் ஆசை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நாளும் தன் மெய்யர்க்கு மெய்யனே, தன்னிடம் மெய்யான ஸ்நேகம் வைப்பவர்களுக்கு அவனும் மெய்யான ஸ்நேகம் உடையவனாக இருப்பான் அப்படின்னு இங்க சொல்றார் சாக்ஷாத் சுவாமி.
அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தை உடையவர்களுக்கு அப்படின்னு சொல்ற. அப்புறம் பிரயோஜனாந்தரவனுடைய பகவத் பிரேமம் கணிகானுராக துல்லியமாகையாலே அயதார்த்தம் இரே அப்படின்னு சொல்ற. சரி, இது மெய்யான ஸ்நேகம் அது பொய்யான ஸ்நேகம் அப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்ற கணிகானுராகம் அப்படின்னு போல விலை மாதர்கள் அப்படின்னு சில பெண்கள் இருக்கையோ அவர்கள்லாம் ஸ்நேகம் வைப்பார்கள். அந்த ஸ்நேகம்ங்கிறது பொய்யான ஸ்நேகம் தானே, அவர்கள் பைசாவுக்காக தான் அந்த ஸ்நேகத்தை வைக்கிறார்கள். விலை மாதர்கள் வைக்கக்கூடிய ஸ்நேகம் பொய்யான ஸ்நேகம், பைசாவுக்காக வைக்கிற ஸ்நேகம் எப்படியோ அந்த மாதிரியாகத்தான் ஆகிவிடும். பொய்யான ஸ்நேகங்கிறது எம்பெருமான் கிட்ட நம் பலத்துக்காக நாம் வைத்தால் அப்படின்னு ஒரு உதாரணத்தையும் சொல்ற. அது இல்லாமல் மெய்யான ஸ்நேகத்தை யார் வைக்கிறானோ அவர்களுக்கு எம்பெருமானும் அனன்ய பிரயோஜனமான மெய்யான ஸ்நேகத்தை எம்பெருமானும் வைப்பான். அன்பனாகும் தனதால் அடைந்த ஆர்க்கெல்லாம் செம்பனாகத்து அவனுடல் கேண்டவன் நன் புனைந்த மதில் சோறு திருக்கண்ண புறத்து அன்பன் நாளும் தன் மெய்யர்க்கு மெய்யனே மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் செய்யில் வாழை உகழும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்து அணைப்பார்கட்கு அணியனே. அதாவது விரும்பி எம்பெருமானை யார் தொழுவார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் மெய்யனாக இருப்பான். விரும்பாமல் புறமே யார் தொழுகிறார்களோ, வெளியில வேஷத்துக்காக அந்த மாதிரியாக வேஷத்துக்காக இல்லை தன்னுடைய பலனுக்காக அனன்ய பிரயோஜனம் இல்லாமல் சொப்பிரயோஜனத்துக்காக யார் தொழுகிறார்களோ இல்லை புறமே தொழுவார் அனன்ய பிரயோஜனமாக தொழுறாதவர்கள் யாருக்கோ அவர்களுக்கு எம்பெருமான் பொய்யனாக இருப்பான். அதாவது தானும் அத்தனை ஸ்நேகம் வைக்க மாட்டான், தன்னை உள்ளபடி காட்டிக்கொள்ள மாட்டான் அப்படின்னு. செய்யல் வாழையுகளும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்து அணைப்பார்கட்கு அணி அணி அப்படின்னு இந்த அப்படி விட எம்பெருமான் அப்படியானால் இது சாதாரணமான ஒரு ஸ்நேகத்தை பண்ணா போருமா? எம்பெருமான் கிட்ட சத்தியமான ஸ்நேகம் அது பண்ணா போருமா? வேற எதுவும் பண்ண வேண்டாமா? அப்படின்னா இது இருந்தாலே போரும். எம்பெருமானே பிராபியம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேணும், அவன்தான் அவனுக்கு தான் பலம் அப்படின்னு யார் இருப்பாளோ அவர்களுக்கு எம்பெருமான் சுலபனாக இருப்பான். ஆகத்து அணைப்பார் கட்கு அணியனே, அணியன் அப்படின்னா பக்கத்திலே இருப்பான், சுலபமாக இருப்பான். ஆகத்திலேனா மனசிலே, அணைப்பார்கட்கு மனசிலே அணைப்பவர்கள் அதாவது சேர்த்து வைப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். மனசுக்குள்ளே எம்பெருமானை அணைத்து கொண்டு அதாவது எம்பெருமானே பிராபியம் என்பதாக நினைத்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் அணியன், அத்தியந்த சுலபன், சன்னிகிருஷ்டனானவன் அப்படின்னு அர்த்தம். இது இந்த பாசுரத்துல எதுக்காக சொல்றான்னு கேட்டான்னா, முதல்ல போன பாசுரத்துல சொன்ன விஷயத்த சொன்னார், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம்னு. அப்புறம் அதே விஷயத்தையே கொஞ்சம் மாத்தி சொல்றார். அதாவது எப்படின்னு கேட்டா வெத்திரேகத்துல சொல்றார், விரும்பி தொழுவார்களுக்கு மெய்யனாக இருப்பான், அப்படி விரும்பி தொழாமல் யார் இருக்காளோ அவர்களுக்கு பொய்யனாக இருப்பான் அப்படின்னு ரெண்டு விதமாயும் இத சொல்லிட்டு, அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அவன் ஆகத்து அணைப்பார்களுக்கு அணியனே. என்ன இதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, என்ன ஸ்நேகத்தையே இவ்வளவு பெரிய விஷயமாக சொல்றங்களே, அப்போ உண்மையான ஸ்நேகம்னு ஒண்ணு பண்ணா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான். ஒருத்த உண்மையான ஸ்நேகத்தோட சரணாகிதி பண்ணா வச்சுக்கோங்க, உடனே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்றோங்க. ஆனா பார்த்தா பக்தி யோகம்லாம் ஒண்ணும் பண்ணல, கர்மயோகம்லாம் ஒண்ணும் பண்ணல, அவகிட்ட இருக்கிறது உண்மையான ஸ்நேகம் அப்படின்னு ஒண்ணு மட்டும்தான். உண்மையான ஸ்நேகத்தினால ஒருத்த அஞ்சலி பண்ணான்னா கஷ்ணிச்சு அஞ்சலி பரம் பகதே விதேரியான்னு சொல்ற மாதிரியா, உண்மையான ஸ்நேகத்தோட அஞ்சலி பண்ணான்னா உடனே எம்பெருமான அவங்ககிட்ட உண்மையான ஸ்நேகத்தோட மோட்சத்தை கொடுப்பான்னா சொல்றங்களே, அப்படிலாம் கூட கொடுத்துருவான்னா ஸ்நேகத்தை மாத்திரம் பார்த்து வேற எதுவும் செய்யாட்டா அது கூட எம்பெருமான் கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டா, அதற்கு பதில் தான் எம்பெருமான் வந்து ஒரு பக்கம் பார்த்தா சிலருக்கு வந்து எம்பெருமானை அடையவே முடியாது அப்படின்னு இருந்தா கூட எம்பெருமான் கிட்ட மனசாலே எம்பெருமானை நினைத்து அணைந்து கொண்டு அவனே பிராப்தன் அப்படின்னு யார் இருப்பாரோ அவர்களுக்கு எம்பெருமான் சுலபனாக இருப்பான், அணியனாக இருப்பான், கட்டாயம் செய்வான் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த பாட்டுல இந்த விஷயத்த சொல்றீங்க, இப்படி கூட எம்பெருமான் இருப்பானா அப்படின்னா அவனுடைய சுபாவப்படி அவன் சுலபனாவன் துர்லபன், எம்பெருமானே அடைய முடியாது, பக்தி யோகம் மரணம் கால
காலமா தவஸ் பண்ணணும், அப்பதான் அடைய முடியும்னு கேட்டிருக்கோம்னா அது அவர்களுக்கு. ஆனா ஆகத்து அணைப்பார்கட்கு அணியன், மனசிலே எம்பெருமானையே பிராபியமாக நினைத்து பற்றுபவர்களுக்கு அவன் அணியனாக, அருகிலே இருப்பவனாக, அத்தியந்த சுலபனாக அவன் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இங்க பிள்ளான் சாதிக்கிறார், இப்படி அனன்ய பிரயோஜனமாக தொழுவார்க்கு எல்லாம் தன்னை உள்ளபடியே காட்டி கொடுக்கும், அனன்ய பிரயோஜனமாக தொழாதார்க்கெல்லாம் தன்னை உள்ளபடி காட்டான். அதான் எம்பெருமான் மெய்யனாகும் பொய்யனாகும் என்று சொல்லிருக்காரு. மெய்யன்னா உள்ளபடி தன்னை காட்டி கொடுப்பான், பொய்யன்னா உன்னை உள்ளபடி தன்னை காட்டி கொடுக்க மாட்டான், அதனால பகவத் சுரூபங்கள்லாம் அவளுக்கு புரியாது அப்படின்னாச்சு. அப்புறம் அதுக்கு மேல கேள்வி, அனன்ய பிரயோஜனமாக ஓர் அஞ்சலி மாத்திரத்தை பண்ண அவன் இப்படி சுலபனாமோ, வெறும் ஒரு அஞ்சலி பண்ணாலே இப்படி வந்து உடனே அவ்வளவு சிநேகத்தை பண்ணுவானா, உடனே சுலபனாக அவனை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா, தானே பிராப்பியன் என்று இருப்பார்க்கு அவன் சுலபனாம். அதுக்கு பதில் சொல்றார், அனன்ய பிரயோஜனம்னா என்னன்னு கேட்டா அவனே பிராப்பியன், அதான் மனசுல அவன் தவிர வேற எதுவும் வேண்டாம், அவன் தான் எனக்கு பிராப்பியன் அப்படின்னு யார் இருக்காளோ அவருக்கு கட்டாயம் சுலபனாக இருப்பான். இவ்விடத்தில் ஒரு சந்தேகம் இல்லை, இந்த சந்தேகமே விட வேண்டாம். செய்யல் வாழை யுகலும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்து அணைப்பார்கட்கு அணியனே. செய்யல் வாழை யுகலும்னா செய்யலாம் இந்த வயல்கள்ல மீன்கள்லாம் துள்ளி குதிக்கிறதாம், வயல் நிறைய ஜலம் இருக்கிற அப்படின்னால ஜலம் நிறையா இருந்தாலே மீனுக்கு சந்தோஷம் வந்துடும், அது துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வயல்கள்ல நிறைய பெரிய பயிர் இருக்கு, அந்த பயிருக்கு ஏத்த மாதிரி நிறைய ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துல மீன்கள்லாம் துள்ளி குதிக்க கூடியது. அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து ஐயன் அப்படிங்கிற இந்த இடத்துல ஐயன் அப்படின்னா ஆத்த பந்துவான சர்வேஸ்வரன் அப்படிங்கிற நமக்கெல்லாம் பந்துவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சுவாமி அப்படின்னு அர்த்தம். அவன் ஆகத்து அணைப்பார்கட்கு அணியனே, மனசிலே அவனை பிராபியமாக நினைத்து அணைப்பவர்களுக்கு அவன் அணியன். இதை திடமாக இவ்விடத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை என்கிற, ஏன்னா கேள்வி கேட்டவன் சந்தேகத்தை தான் கேள்வி கேட்டிருக்கான், அணியனே அப்படின்னு சொல்லப்படியனால ஒரு சந்தேகமும் வேண்டாம், கட்டாயம் சுலபன், அவனை அடைந்து விட முடியும், மனசுல பிரேமத்தோடு கூட மனசுல சிநேகத்தோடு கூட ஒரு சரணாகதி ஒரு அஞ்சலி பண்ணாலே அவனை அடைந்து விட முடியும், அவன் அப்படி சுலபமானவன், இதில் சந்தேகமே பட வேண்டாம். மற்ற பேருக்கு வேணா பக்தி யோகம் முதலானவர் அவர்களுக்கு தான் அதெல்லாம் தேவையா இருக்கு. அப்ப அப்படிலாம் பூர்த்தியை வாசிக்கலாம், இப்படி அனன்ய பிரயோஜனமாக தொழுவார்க்கெல்லாம் தன்னை உள்ளபடியே காட்டி கொடுக்கும், அனன்ய பிரயோஜனமாக தொழாதார்க்கெல்லாம் தன்னை உள்ளபடி காட்டான், அனன்ய பிரயோஜனமாக ஓர் அஞ்சலி மாத்திரத்தை பண்ண அவன் இப்படி சுலபனாமோ என்னில், தானே பிராப்பியன் என்றிருப்பார்க்கு அவன் சுலபனாம். இவ்விடத்தில் ஒரு சந்தேகம் இல்லை, சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், செய்கிறது ஓர் அஞ்சலி மாத்திரமானாலும் தன்னையே பிராப்பியமாக பற்றினார்க்கு சுலபனாம் என்கையினாலே என்கையிலே தாற்பரியம். செய்யறது அஞ்சலி மாத்திரமா இருந்தா கூட என்ன பண்ணாங்கிறத பார்க்க மாட்டான், அவன் மனசுல என்ன பாவங்கிறத பார்க்கறான், என்ன பாவம்னு பார்த்தான்னா அவனையே பிராப்பியமா நினைச்சுருக்கான், எம்பெருமான் தான் எனக்கு பிராப்பியம் வேற எதுவும் வேண்டாம், அவனையே அடை வேணும்னு நினைச்சுட்டு அவன் அஞ்சலி பண்ணானா. அப்ப பண்றது அஞ்சலியா இருந்தா கூட மனசுல இருக்கிற பாவம் எம்பெருமானே பிராப்பியன்னு இருக்கிற அப்படின்னா உடனே எம்பெருமான் பிராப்பியனாக சுலபனாக ஆயிடுவான், அவர்களை தன்னிடம் கூட்டிக் கொள்வான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு தெரியுது. இங்க புறமே தொழுவார்க்கெல்லாம் அப்படின்னா எம்பெருமானே ஆசையுடன் தொழாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் எப்படி கிடைக்கிறதுனா, புறம்னா வெளி விஷயம், வெளி விஷயத்தை தொழுபவர்கள் அப்படின்னு, வெளி விஷயத்தை தொழுபவர்கள்னா எம்பெருமானை ஆசையோட தொழாமல் எம்பெருமான் கிட்ட கேட்டு கடைசியில வெளி விஷயத்தை எல்லாம் வாங்கிட்டு போறவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அப்போ மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் சகஸ்தம், விரும்பி அப்படின்னா ஆசைப்பட்டுன்னு அர்த்தம், எல்லாரும் ஆசைப்பட்டு தானே சொன்னா, அப்படி இல்லை எம்பெருமானை விரும்பின்னு அர்த்தம், அதாவது போக்கியதா புத்தி பண்ணி எம்பெருமானே பரம போக்கியம் அப்படின்னு நினைச்சு பிரயோஜனாந்தரங்களை விட்டு தன்னையே போக்கியமாக அபிலடித்து கொண்டு தொழுவார்க்கெல்லாம், எல்லாருமே விரும்பி தொழுவார் தானே, ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு தானே தொழுகிறார்கள் அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்க கூடாது, எம்பெருமானையே போக்கியமாக விரும்பி தொழுவார்க்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கெல்லாம் மெய்யனாகும் பிராபிய பூதனான தன்னை உள்ளபடியே காண்பித்தருள்வான்.
எல்லாம் அப்படின்னு இருக்கு. அதனால எந்த ஜென்மம் என்ன படிப்பு என்ன இருந்தாலும் சரி, அது மனசுல அப்படி அந்த பாவம் இருந்தால் எம்பெருமான் காட்டுவான். புறமே தொழுவார் அப்படின்னா வேற விஷயத்த நினைச்சுட்டு இருக்கா, எம்பெருமானை நினைக்கல. அவர்கள் எத்தனை ஏனும் உட்கிருஷ்டராகிலும் என்கைக்காக எல்லாம் என்கிற பதம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு எல்லாம் அப்படின்னு இருக்கு. முதலியும் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சாட்சாத் சுவாமி, எம்பெருமானையே விரும்பி தொழுவார்கள் யாரா இருந்தாலும் சரி, எத்தனை நீச்சராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்குமே மெய்யனாக இருப்பான். அப்படின்னா புறமே தொழுவார்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் பொய்யனாகத்தான் இருப்பான். ரெண்டிலுமே எல்லாம் எல்லாம் அப்படின்னால அவன் எத்தனை உயர்ந்தவன், ரொம்ப மகாமகமகா பண்டிதனாக இருக்கலாம், மகாமகமகா பண்டிதனாக இருந்தா கூட அவன் வந்து புறமே தொழுவானாக எம்பெருமானை ஆசிரித்து வேற விஷயத்தை கேட்டு இவனை போக்கியதா புத்தி பண்ணாமல் இருந்தான்னா அவர்களுக்கு எம்பெருமான் தன்னை உள்ளபடி காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு ரெண்டு விதத்திலையும் அப்படி காட்டுவதற்காக எல்லாம் எல்லாம் அப்படிங்கிற பதமானது இருக்கு. செய்யல் வாழையுகளும் ஜல சமிருத்தி ஜனித ஹர்ஷ அதிசயத்தாலே துள்ளான் இருக்கிற திருக்கண்ணபுர துறையன் ஆகத்து அணைப்பார்க்கு அணி அண்ணே. பக்கத்துல இருக்கக்கூடியவன்னா சுலபன், சமுகத்துல சு லபன், சுனா எளிதாக, லபன்னா அடையப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சர்வஸ்ரேஷ்டியாத்வகீரபி ஜகதவனாத் அண்டஷண்டாதிபத்தியாத் நீலாயாக வல்லபத்வாத் அமிர்த விதரணாத் பக்த சுஸ்னிக்த பாவாத் தாசானாம் சத்யபாவாத் அதிசுஜனதையாதோ ஜகத் காரணத்வாத் ஸ்ரீமான் வேளா பிரதீக்ஷோ பவபயஹரணே சேத்யபானி சடாரிஹி. இன்றைய பாசத்துல இன்றைய பாசத்துல பார்த்துருக்கோம், நீலாயா வல்லபத்வாத் அப்படின்னு நீலா வல்லபன் அப்படின்னு மானை நோக்கி மடப்பின்னை தன் கேள்வனை அப்படின்னு நீலாக வல்லபனாக எம்பெருமான் இருக்காங்கிற பார்த்தோம். மான் தோற்றும்படி அழகிய நோக்கையுடைய நப்பின்னை பிராட்டிக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயம் அதனுடைய சாரம். அமிர்த அவிதரணாது, அமிர்தனா மோட்சம், மோட்சத்தை கொடுக்கிறவன் சரணமாகும் தனதால் அடைந்தார்கள்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் வைகுந்தமான மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்புறம் பக்த சுஸ்னிக்த பாவாது, பக்தர்கள் கிட்ட மிகவும் ஸ்நேகத்தோடு இருக்கக்கூடியவன் சுஸ்னிக்த, சு நல்ல ஸ்னிக்த ஸ்நேகம் உள்ளவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதுதான் நாம அதுக்கு அடுத்தது பார்த்தோம். அன்பனாகும் தனதால் அடைந்த ஆர்க்கெல்லாம் செம்பனாகத்து அவனுடன் கீண்டவன் அப்படின்னு சொல்லிச்ச. பக்தர்கள் கிட்ட அவர்கள் என்ன ஸ்நேகத்தை கொடுக்கறாலோ அதுக்கும் மேல நல்ல ஸ்நேகத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு பக்தர்களிடம் ஸ்னிக்தனாக இருப்பவன். அது மாதிரி பக்தர்களுக்கு இவன் ஸ்னிக்தனாக இருப்பவன் ரெண்டு அர்த்தம் கூட இங்க கிடைக்கும். பக்தர்களுக்கு இவன் ரொம்பவும் ஸ்நேகமுடையவனாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லிருக்காருங்க. அப்புறம் தாசா அநாம் சத்தியபாவாத், தாச சத்தியன்னு எம்பெருமானுக்கு திருநாம் ஒரு குள் எத்திரேந்திரத்துல தாசர்கள் விஷயத்துல சத்தியமாக இருக்கக்கூடியவன் அடிவர்க்கம் ஐயன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து மெய்யனாகும் விரும்பி தொழுவார்கள்லாம், விரும்பி தொழுபவர்கள் தான் தாசர்கள், புறமே தொழுபவர்கள்லாம் பகவத் தாசர்கள் அப்படின்னு சொல்ல முடியல. அவர்கள் ஏதோ அர்த்தாந்தரத்துக்கு தாசர்கள், அது பகவானை வெறும் உபாயமாக நினைக்கிறாளே தவிர அவனை பிராபியம் நினைக்கிறான். தனக்கு பிராபியம் வேற ஏதோ ஒண்ணு, அந்த பிராபியத்தை பெறுவதற்கு பகவான் ஒரு உபாயம், அதனால பகவானை உபாயமாக கருவியாக நினைக்கிறார்களே தவிர பகவானை அனுபவித்தல் தான் அப்படிங்கிற ஒரு அந்த பிராபியத்துவ புத்தி அவளுக்கு இல்லை. அதனால தாசானாம் சத்தியபாவாத்து, தாசர்களுக்கு விரும்பி தொழுபவர்களுக்கு சத்தியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், உள்ளபடியே தன்னை காட்டி கொடுப்பவனாக இருப்பவன் எம்பெருமான். இல்லாட்டா வேற ஏதோ ஆசைப்பட்டு வேற ஏதோ பண்ணா கடைசியில பகவத் ஸ்வரூபமே புரியாமையே போயிடும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி இதனாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்னாலே ஸ்ரீமான் வேளா பிரதீக்ஷா, எம்பெருமான் வேளா பிரதீட்சா அவசரத்தை காத்து கொண்டு நமக்காக நாம் ஒப்புக்கொள்ளும் அவசரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். நீலா நாயகனாக இருப்பவன், அதுக்கான ஔதாரியத்தோடு கூட மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், நமக்காக அதை கையில் வைத்து காத்து கொண்டு இருப்பவன் அப்படின்னு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஹேதுத்வம் வரும். எம்பெருமான் அவசர பிரதீட்சங்கிறதுக்கு
இதெல்லாம் காரணமாக இருக்கு அப்படிங்கறதாக சுவாமியுடைய நிர்வாகம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.